வணக்கம், நான் நாராயணன். இன்னையோட கமாடிட்டி மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ், புல்லிஷாகவும் பேரிஷாகவும் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, எந்த லெவலில் லாங் ஷார்ட் போகலாம், இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. இந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணி இன்ட்ராடே கால்ஸ் நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், பேங்க் நிஃப்டி கால்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் 3%, கோல்டு 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பையிங் மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் அதிகமாக பார்க்க முடியுது. க்ரூடு நியர்லி 4.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அமெரிக்காவோட க்ரூடு, பிரெண்ட் க்ரூடு 3.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் ஃப்ளாட் டு பாசிட்டிவ், 0.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெட்டல்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட், மோர் தென் 1% மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் எல்லா கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ஸுமே இன்றைக்கி ட்ரெண்ட் புல்லிஷில் ஓப்பன் ஆகிருக்கு. பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் இன்றைக்கி பையிங் காலையிலேருந்து அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ இந்த ட்ரெண்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கண்டினியூவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 24 மார்ச் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸில் ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஃப்ரெஞ்சு ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ 1:45, ஜெர்மனோடது 2 மணிக்கு இருக்குது, யூகேயில் 3 மணிக்கு இருக்குது. அதே போல் G7 மீட்டிங் இன்றைக்கி ஃபுல் டே நடக்கிறதுனால, அதாவது பொலிட்டீஷியன்ஸோட இன்டர்வியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மார்க்கெட்டில் ரியாக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. யூஎஸோட ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ 7:15 இருக்குது. ஸோ இந்த டேட்டா வர டைம் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. யூகே பிரண்ட் க்ரூடோட லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட சார்ட். இது $25 வரைக்கும் பிரண்ட் க்ரூடு லோ வந்துட்டு நேற்று நைட் 10 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $28.4 வரைக்கும் ஹை போச்சு. அகெயின் இன்றைக்கி மார்னிங் $28 மேலே போயிட்டு இப்போ தொடர்ந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குது. இன்னைக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் $27 ஒரு குஷியல் சப்போர்ட் லெவல், $27 பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்றைக்கி மார்னிங் 6 மணிக்கு போன ஹை, அதாவது $28.4, இதுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா அகைன் இன்னும் பையிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. எம்சிஎக்ஸ் நம்ம ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 1%-6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக க்ரூட் ஆயில் 6.7% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1950 ரொம்ப க்ளோஸாக ஹை போயிட்டு அகைன் இப்போ 1937 கிட்ட ட்ரேட் நடந்துட்டுருக்கு. அலுமினி 0.5%, அதாவது லெஸ் தன் 1% பாசிட்டிவாக இருக்கிற ஸ்கிரிப்ட்டு. முக்கியமாக கோல்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட். பட் ஆனால் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது யூஎஸ் மார்க்கெட்டில் கோல்டு ஸ்டில் இன்னும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி கோல்டு சில்வரில் ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து எந்த ஸ்கிரிப்ட்லையுமே இன்றைக்கி நீங்கள் ஷார்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 0.6% நேச்சுரல் கேஸ் யூஎஸில் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் நம்ம மார்க்கெட் நேற்று நைட்டு நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்த ஃபால் இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கில் வந்து கேப் டவுனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நேச்சுரல் கேஸையும் நீங்கள் ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி இன்றைக்கி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சேஃப் ட்ரேடர் க்ரூட் ஆயில் இன்றைக்கி மார்னிங்கில் அவாய்ட் பண்ணுங்கள். கோல்டு இப்போ மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 41,500 39,940 வரைக்கும் ஒரு ஃபால், கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்லேருந்து 500 பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஃபால் இருந்தது. அதே போல் கேப் அப் ஓப்பனிங் 42,180 வரைக்கும் ஹை போயிருந்தது. ஸோ முக்கியமாக ஹையிலேருந்து இன்றைக்கி டே லோ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு ஃபால் இன்றைக்கி இருந்தது. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி லாங் இருக்கிற ட்ரேடர்ஸ் கோல்டில் லாங் இருக்கீங்க அப்படின்னா 40,700 சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி போகணும் அப்படின்னா 41,200 மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அகைன் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும். ஸோ இந்த 41,200 40,700 பிட்வீனில் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் இருக்கும். நிக்கல் இன்றைக்கி ஒரு கேப் அப் ஓப்பனிங், 852 சப்போர்ட் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் கரண்ட் லெவலில் பை பண்ணலாம். முக்கியமாக 860 மேலே கிராஸ் ஆச்சுன்னா இன்னும் பையிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. 852 பிலோ நிக்கல் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. காப்பர்
காப்ரோன் நேற்று க்ளோசிங்லேருந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். இன்றைக்கி டே ஹை 368 நியர்லி ஹை போயிட்டு இப்போ 366 கிட்ட ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நீங்கள் சேஃப் ட்ரேடர், முக்கியமாக 362 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதே போல் கரண்ட் லெவலில் பை பண்ணுறதை விட 367 மேலே பை பண்ணும்போது ட்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பையிங் வர வாய்ப்பு இருக்குது. அலுமினி கேப் அப் ஓப்பனிங் இருந்தாலும் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் இருக்குது. 132 வரைக்கும் லோ போயிட்டு 135 வரைக்கும் ஹை போயிருந்தது முதல் 5 நிமிஷத்தில். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் 134.50 மேலே போனால் பை பண்ணுங்கள். அதே போல் 133 பிலோ போனால் அலுமினி வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. லெட் 130 கிட்ட இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. 130.50 மேலே பை பண்ணலாம். அதே போல் 129 பிலோ ஷார்ட் போகலாம். ஜிங்க் நேற்று க்ளோசிங்லேருந்து இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப் ஓப்பனிங், நியர்லி 147.80 வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ 145.60 கிட்ட ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. 142 ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவல். இந்த லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் 147.80 மேலே போச்சுன்னா நீங்கள் பையிங் அதிகமாக வரும். ஸோ அந்த லெவலுக்கு மேலே நீங்கள் பை பண்ணலாம். 144 பிலோ லெட் மினி கொஞ்சம் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் வர சான்சஸ் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 120.50 பிலோ ஷார்ட் போகலாம். அதே போல் நேத்தியோட டே ஹை அகைன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து இன்னும் பயங்க, அதாவது 124.50 24.60 மேலே போகும்போது ட்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் பயங்க இருக்கும். ஹை ரிஸ்க் ட்ரேடர் 123 மேலே போகும்போதே நீங்கள் பை பண்ணலாம். அதே போல் ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா 120 ஒரு குஷியல் சப்போர்ட் லெவல், அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா 119 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில்வர் யூஎஸ் மார்க்கெட்டில் 3% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்த சில்வர் ஒரு ஸ்லைட் நான் டவுன் ரன். பட் இன்னைக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 38,200 ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவல், இப்போ 39,200 இருக்குது. இன்ட்ராடே டேஸ் பை பண்ணணும் அப்படின்னா ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் 39,700 மேலே பை பண்ணலாம், கரண்ட் லெவலில் அவாய்ட் பண்ணலாம். ஐரிஸ் ட்ரேடர் 39,200 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 39,000 ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவல், அந்த லெவல் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. க்ரூடு இப்போ 1950 ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இப்போ நியர்லி அந்த லெவலில் தான் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1890. ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் பையில் இருக்குது, தொடர்ந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் 1890 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி லாங் போகலாம். ஸோ இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.